வெளிநாடுகளில் மழை நீரை அறுவடை செய்து பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய நாடுகளில் மழை நீரை அறுவடை செய்கிறார்கள். சீனா, அர்ஜென்டினா, பிரேசில் என்ற நாட்டிலாம் மழை நீரை அறுவடை செய்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பிரேசில் போயிருந்தேன். குறிப்பாக அந்த பிரேசில் நாட்டில், பிரேசில் வந்து தென் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடுகளில் பரிட்சார்த்தமாக அந்த மழை நீர் அறுவடையை, கூரைநீர் அறுவடையை செய்திருந்தாங்க. நான் போய் குறிப்பாக அந்த பிரேசில் நாட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் நாங்கள் போய் அதெல்லாம் பார்த்தோம். அப்போ அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னாக்கா இந்த மழைநீர் அறுவடை தொட்டி அங்கே வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க வச்சுருக்கக்கூடிய தொட்டியினுடைய அளவு பார்த்திங்கன்னா 16,000 லிட்டர் தண்ணி கொள்ளக்கூடிய ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் அந்த கூரை நீரை வந்து அறுவடை செய்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த தண்ணியெல்லாம் கூட எங்களுக்கு கொடுத்தாங்க, குடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்ற மழைநீர் அறுவடையை நாங்கள் குடிச்சு பார்த்தோம். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சேமித்த தண்ணி, எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த மாதிரி சேகரித்த தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர்கள் சொன்ன பதில் வந்து, நீங்கள் இப்போ குடிச்சிங்களே அந்த தண்ணி, போன வருஷம் நாங்கள் அறுவடை செய்த தண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கேட்டேன், நான் இந்த தண்ணியை வந்து எப்படி நீங்கள் சுத்தமான தண்ணின்னு சொல்ல முடியுமா? கூரையில் தான் அறுவடை பண்ணுறீங்க, சுத்தமான தண்ணின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தண்ணீரை இரண்டு விதமாக அவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். ஒன்று வந்து ஒரு வகையான மீனை பயன்படுத்துகிறார்கள். அந்த மீனை அந்த தொட்டியில் போட்டோம்னா அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மீன் வந்து அந்த தண்ணீரை சுத்தம் செய்கிறது, அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். சில இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 லிட்டர் தண்ணீருக்கு 4 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் என்ற அளவிலே அதை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் தெளிய விட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணீரை வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கான தண்ணியை வந்து இதில் நீங்கள் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதில் வந்து என்ன கேட்டால், எங்களுக்கு 4 மாதம் மழை கிடைக்குது, இந்த 4 மாதத்தில் இந்த மழை காலத்தில் எங்களுக்கு தண்ணி அதிகமாக இதிலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, மீதி இருக்கக்கூடிய 4 மாதம் போக 8 மாதத்தில் 240 நாளுக்கு தேவையான தண்ணியை தான் நாங்கள் இதில் வச்சுருக்கோம், அதிகபட்சமாக எங்களுக்கு 16 லிட்டருக்கு மேலே செலவாகலை அப்படின்னு அந்த ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி வந்து என்னென்னா, இந்த 16,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டியை தான் வைக்கணுன்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்ற செய்தியை நாங்கள் கேட்டோம். அப்போ ஒன்றிலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், அந்த நபர்களுக்கு எவ்வளவு தண்ணி அவங்க செலவு பண்ணுறாங்க, குடிக்கிறதுக்கு எவ்வளோ லிட்டர், சமைக்கிறதுக்கு எவ்வளோ லிட்டர், மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ லிட்டர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தண்ணியை வந்து கொடுப்பதற்கு சமைக்கவும் குடிக்கவும் கொடுத்தா போதும், அதற்கான தண்ணீரை, ஆண்டுக்கான தண்ணீரை அவர்கள் சேமித்தால் போதும் என்று முடிவு பண்ணி அந்த 16,000 லிட்டர் தொட்டியை அவர்களுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள்.